Bro, என்னுடைய சேனல்ல இருந்து ஒரு சில ஷார்ட்ஸ் வீடியோவை டெலீட் பண்ணலாமா? அப்படி டெலீட் பண்றதுனால என் சேனலுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க. இதுக்கு நான் டீட்டெயில்டா ஒரு மூணு கான்செப்டை பேஸ் பண்ணி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. ஓகே, நம்ம பார்க்க போற மூணு கான்செப்டோட டாபிக்ல முதலாவது, நம்ம சேனல்ல இருந்து ஷார்ட்ஸ் வீடியோ அல்லது லாங் வீடியோவை டிலீட் பண்ணி விடுறதுனால நம்மளுடைய சேனல் மானிடைசேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்றதும், ரெண்டாவது கான்செப்டா, இல்லை ப்ரோ என்னுடைய சேனலுக்கு மானிடைசேஷன்லாம் கிடைச்சிருச்சு, நான் அப்ளை பண்ணி வாங்கிட்டே பணம்லாம் வந்துட்டு இருக்கு, ஆனா ஒரு வீடியோ டெலீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அந்த வீடியோ மூலயமா ஆல்ரெடி சம் ரெவன்யூ பார்த்துருக்கேன் அப்படின்றது டேஷ்போர்டில் காமிக்குது. அப்போ நான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணால் ரெவன்யூவுமே மைனஸ் ஆகுமா அப்படின்ற ரெண்டாவது கான்செப்டும், மூன்றாவதா இவர் கேட்ட மாதிரி நம்ம சேனல்ல இருந்து ஏதாவது ஒரு வீடியோவை டெலீட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு வியூஸே போகாதா, வியூஸ் கம்மியாகுமா, நம்ம சேனல் பாதிப்புக்குள்ளாகுமா அப்படின்றத கம்ப்ளீட்டாக நான் ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், வீடியோஸை டெலீட் பண்ணுறதுனால மானிட்டைசேஷனுக்கு ப்ராப்ளம் வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா, இந்த கான்செப்டை ஒரு மூணு கேட்டகரியாக பிரிக்க முடியும். அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி, எனக்கு காப்பிரைட் க்ளைம் வந்திருக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில், ஆனால் அதுக்கு தான் மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கு, அதை டெலீட் பண்ணிவிட்டு நான் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணால் எனக்கு மானிட்டைசேஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிகாஸ் அந்த குறிப்பிட்ட வீடியோவுக்கு தான் மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கு. ஸோ நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் 10 மில்லியன் வியூஸ் லாஸ்ட் 90 டேஸ் அப்படின்ற க்ரைட்டீரியாவை தான் பேஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறீங்க. ஆனால் காப்பிரைட் க்ளைம் வந்திருக்குப்பா அப்படின்றதுனால மில்லியன் கணக்கில் வியூஸ் போன அந்த ஷார்ட்ஸ் வீடியோவே டெலீட் பண்ணிட்டீங்கன்னா, யூடியூப் சைடில் இருந்து நீங்கள் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்கள் சேனலை ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது அதிகமாக வியூஸ் போன வீடியோவே காணாம அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு எப்படிங்க மானிட்டேஷன் அப்ரூவ் ஆகும்? ஸோ கண்டிப்பாக ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த சமயத்தில் அந்த வீடியோஸை டெலீட் பண்ணாதீங்க அப்படின்றது என்னுடைய சஜஷனாக இருக்கும். இதுலேயே ரெண்டாவது கேட்டகரி, இல்லை ப்ரோ எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஷார்ட்ஸ் வீடியோவில் வியூஸ்லாம் அதிகமாக போகவே கிடையாது, ஆனால் காப்பரேட் க்ளைம் வந்திருக்கு, நான் அதை மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இந்த சிச்சுவேஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்டாக இருக்கும். ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மூன்றாவதா, ஷார்ட்ஸ் வீடியோ கிடையாது ப்ரோ, நான் லாங் வீடியோஸை டெலீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல வாட்ச் அவர்ஸ் டிக்ரீஸ் ஆகும். லாங் வீடியோவில் என்ன க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க? 4000 வாட்ச் அவர்ஸ் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் அதிகமாக வியூஸ் போயிருக்கு, ஆனால் மேபி காப்பிரைட் க்ளைமோ ஏதோ ஒரு ரீசன்னால அந்த வீடியோ டெலீட் பண்ணுறீங்கன்னா வாட்ச் அவர்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அந்த வீடியோ மூலயமா எவ்வளோ உங்களுக்கு வாட்ச் அவர்ஸ் கிடச்சிருக்கோ அது அப்படியே டிக்ரீஸ் ஆகும்போது மேபி 4000 வாட்ச் அவர்ஸ் அப்படின்ற க்ரைட்டீரியாவை ரீச் பண்ண முடியாததுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவன் மேபி அதை அப்ளை பண்ணாலுமே வாட்ச் அவர்ஸ் கம்மியாக இருக்குன்றதுனால மானிட்டேஷனுக்கும் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ரெண்டாவது, எனக்கு மானிட்டேஷன்லாம் கிடைச்சிருச்சு ப்ரோ, எனக்கு ஒரு சில ரெவன்யூ நான் பார்த்துட்டு இருக்கேன் யூடியூப் ஆட்ஸ் மூலயமா, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு லாங் வீடியோவை டெலீட் பண்ணலாமோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ டெலீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன், ஆனால் அந்த வீடியோ மூலயமா நான் ஆட்ஸ் ரன் ஆனதுனால ஒரு சில ரெவன்யூவை பார்த்துருக்கேன் அப்படின்றது டேஷ்போர்டில் காமிச்சிட்ருக்கேன். ஸோ அந்த குறிப்பிட்ட வீடியோவை நான் டெலீட் பண்ணிட்டேனா இன்கேஸ் அந்த ரெவன்யூவும் எனக்கு மைனஸ் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வாய்ப்புகளே கிடையாதுங்க. பிகாஸ் யூடியூப்ல இருந்து அந்த வீடியோஸை ஆடியன்ஸ்க்கு காமிக்கும் போது ஆல்ரெடி ஆட்ஸ் ரன் ஆயிடுச்சு, மக்கள் பார்த்துட்டாங்க, அதனாலதான் உங்களுக்கு ரெவன்யூ வந்திருக்கு. ஸோ மேபி அந்த வீடியோஸை நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட வீடியோஸ் மூலயமா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது, ஆனால் ஜென்ரேட் ஆன ரெவன்யூ உங்களுக்கு அப்படியே கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அட் லாஸ்ட்டாக மூன்றாவது கான்செப்ட், ஷார்ட்ஸ் வீடியோவையோ லாங் வீடியோவை டெலீட் பண்ணுறதுனால என்னுடைய சேனலுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, வியூஸ் கம்மியாக ஆரம்பிக்குமான்னு கேட்டிங்கன்னா, மேபி வியூஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. எதனாலும் சொல்கிறேன்னா, ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கோ ஒரு லாங் வீடியோவுக்கோ காப்பிரைட் க்ளைம் வந்திருக்கு, ஆனால் அந்த வீடியோனால தான் உங்களுக்கு டெய்லியுமே வியூஸ் அதிகமாக ஜென்ரேட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த வீடியோவை டெலீட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு டெய்லியுமே வரக்கூடிய வியூஸ் கண்டிப்பாக கம்மியாகும். எதனாலனா, எந்த வீடியோவுக்கு ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் அதிகமாக இருக்குது, எதுக்கு இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு தான் உங்கள் சேனல்லேருந்து ஒரு பர்டிகுலர் வீடியோவை யூடியூப் அல்காரிதம் அதிகமான பீப்புளுக்கு ப்ரொமோட் பண்ணும். அந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கே உங்களுடைய மற்ற வீடியோஸையுமே சஜஸ்ட் பண்ணி பார்க்க வைக்கும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஒரு கார்ப்பரேட் க்ளைம் வந்த வீடியோ அதிகமாக வியூஸ் போயிட்டுருக்கு உங்கள் சேனலில் அப்படின்னா, அந்த வீடியோஸை பார்த்த மக்கள் உங்களுடைய சேனலில் மற்ற வீடியோஸ் பார்க்குறதுக்குமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ அவைலபிளாகவே வச்சுருந்தீங்கன்னா அதிகமான வியூஸ் ஜென்ரேட் ஆகும், அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி அந்த வீடியோஸை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா மற்ற வீடியோஸ்லாம் ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் கம்மியாக இருக்குது, இம்ப்ரெஷன் க்ளிக் த்ரூ ரேட்டுமே கம்மியாக இருக்குது, அந்தளவுக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லைனா அதுக்கு
அப்புறம் உங்கள் சேனலே யூடியூப் ப்ரொமோட் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதிகமாக வியூஸ் போயிட்டுருக்க வீடியோவுக்கு காப்பிரைட் க்ளைம் வந்திருக்கு, டெலீட் பண்ணலாம்னு ஆசைப்பட்றீங்கன்னா டெலீட் பண்ணாதீங்க அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக இருக்கும். சரி ப்ரோ, அப்போ டெலீட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்கு ஒரு மூணு காரணம் சொல்லிட்டீங்க, ஆனால் இங்கே டெலீட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு காரணமாவது சொல்லுங்கன்னேன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் சேனலில் நீங்கள் கேமிங் கண்டென்ட் தான் அதிகமாக போடுவீங்க, உங்களுக்கு கேமிங்கில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு நாள் தெரியாதனமாக சமையலை பேஸ் பண்ண வீடியோஸை போட்டுட்டீங்க, ஆனால் அந்த வீடியோவுக்கு வியூஸ் அதிகமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டே சமையலை பேஸ் பண்ண வீடியோஸில் கிடையாது. அதிகமான சமையலை பேஸ் பண்ண வீடியோஸும் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியாது, ப்ரிப்பேர் பண்ண முடியாது. கேமிங்கை பேஸ் பண்ணி தான் உங்கள் சேனலை கொண்டு போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னா அந்த ஒரே ஒரு குக்கிங்கை பேஸ் பண்ண வீடியோ தேவையே இல்லை இல்லையா? தேவையே இல்லாமல் அதிகமான தப்பான ஆடியன்ஸை நம்ம அது மூலியமாக கவர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதுனால மேபி அந்த வீடியோவை ப்ரைவேட்டில் போட்டுட்டேன், கேமிங் வீடியோவில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அதிகமாக வீடியோஸ் போட ஆரம்பிச்சிங்கனால் அந்த இடத்துல உங்களுக்கு வியூஸ் கேமிங்கை பேஸ் பண்ணி ஜென்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கூட நான் அந்த குறிப்பிட்ட வீடியோவை டெலீட் பண்ணுங்கன்றதை சொன்னேன், ப்ரைவேட்டில் போட்டுக்கோங்க, வேணுன்ற போது பப்ளிக் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த ஒரு காரணத்தினால உங்களுடைய ஆடியன்ஸை பேஸ் பண்ணியோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணியோ தப்பான வீடியோஸை நம்ம தெரியாதனமாக போட்டுட்டோம், அது அதிகமாக வியூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்குன்னா அதன் மேபி டெலீட் பண்ணுறதோ ப்ரைவேட்டில் போடுறதோ நீங்கள் அப்போ கன்சிடர் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய ரெக்வஸ்ட்டாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பை.